வணக்கம், வாழ்க வளமுடன். ரெமடாய்டு ஆர்த்ரைடிஸ் சரவாங்கிங்கிற தொடரில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன விஷயம், அதாவது உங்களுக்கு நாயகரா சின்ரோம் அப்படின்னு எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்போ தான் படித்தேன், ஆனால் இந்த பேர் தான் புதுசே தவிர அதில் இருக்கிற விஷயங்கள் நம்ம பல நாட்கள் பல பேருக்கு எடுத்து சொன்ன விஷயந்தான். அது நான் கண்டிப்பாக நிறையா தட சொல்லியிருப்பேன். அந்த நாயகரா சின்ரோம்ஸை பார்த்துட்டு மீதியை பேசுவோம். அதாவது ஒரு மனிதன் ஒரு படகுல போயிட்டுருக்குதான், ரொம்ப அருமையாக அப்படியே அமைதியான நதி, அப்படியே ரம்யமான சூழல், குளிர்ந்த நீர், கரையெங்கும் அடர்ந்த மரங்கள், நல்ல பறவைகளோட சத்தம், ரொம்ப குளிர்ந்த காற்று, தன்னை மறந்து லைத்து அந்த படகுல உட்காந்துட்டு போயிட்டுருக்குறான். நீரின் போன போக்கிலேயே அந்த படகு ஓட ஆரம்பிக்குது. அப்படியே பொறுமையாக அசைஞ்சு ஆடி ரொம்ப ரம்யமாக ரொம்ப ஆனந்தமாக அந்த படகு போயிட்டுருக்குது. அந்த படகு போகிற எந்த பக்கமாக போகுது, எதுக்கு என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் அவன் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. ஏன்னா அவ்வளோ ரம்யமாக லைச்சு போய் கிடக்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா காற்று ரொம்ப வேகமாக வீசுது, படகும் கொஞ்சம் வேகமாகவே போக ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த சந்தோஷத்தில் திளைச்சி கிடந்த அந்த சோம்பேறிக்கு, ஆஹா இன்னும் படகு நல்லா வேகமாக போகப்போ ரொம்ப நல்லா இருக்குது என்று சொல்லிட்டு ஆசையாக அப்படியே லைச்சு கிடந்தான். கொஞ்சம் நேரம் படகு போயிட்டே இருக்குது, வேகமாக போயிட்டுருக்குது. அப்போ ஹோன்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. ஆஹா, என்னை பயணிக்க இயற்கையே எவ்வளோ பெரிய இசையை எனக்காக ஏற்படுத்தியிருக்குது என்று நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா படகு திடீரென நிலை தடு மாதிரி சரிய ஆரம்பிக்கிறது. ஒரு நீர்வீழ்ச்சி வழியே தான் அதால பாதாளத்துக்கு போய் கொண்டிருப்பதை அப்போ தான் உணர்றான். இதுவரை அவன் பயணம் செய்து கொண்டிருந்த ஆறு தான் நாயகராங்கிற ஆறு நீர்வீழ்ச்சியாக ஹோங்கிற இறைச்சலோட விழுந்து கொண்டிருந்தது. அதாவது இது வரைக்கும் ஆறாக இருந்தது, அந்த இடம் வந்தோடனே அவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சியாக மாதிரி கீழே ஊற்றுறது. அப்படி ஊற்றும் போது இந்த சோம்பேறிக்கு மரண பயம் வந்தது. துடுப்பை எடுத்து படகின் திசையை மாற்ற பார்த்தப்ப நேரம் கடந்து விட்டது. துடுப்புக்கு எந்த பயனும் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா அவ்வளோ வேகமாக கீழே நோக்கி தண்ணி போகுது. நீர்வீழ்ச்சியில் வீழ்வதை அவனால் தடுக்க முடியவில்லை. இந்த சிம்டம் தான் நாயகரா சின்ரோம்னு சொல்கிறாங்க. திட்டம் போட்டு வாழ்க்கையை நடத்த முடியாதுன்னு வரட்டு வேதாந்தம் பேசிக்கிட்டு வாழ்க்கை இழுத்து கொண்டு போகிற நிலையிலேயே நாமும் போவோம் என்றால் இந்த கதையில் வரும் கதாநாயகன் மாதிரி நிலை தடுமாறி நாயகரா சின்ரோம்னு தலைக்குப்புறம் உழுந்து நம்மளை மடமாற்றி கொள்ளறதுக்கு எந்த துடுப்பு எடுத்து போட்டாலும் வேலை செய்யாமல் வீழ்வது தான் வாழ்க்கைன்னு ஆகிப்போம். இந்த உடல் உள்ளம் சார்ந்த விஷயங்களிலும் இப்படி தான். நம்மள பல பேர் கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலங்கிற மாதிரி போகிற போக்கள் கிடைக்கிறத சாப்பிட்றது வழக்கத்தையும், இந்த சில சமூக சார்ந்த சூழ்நிலையில் நம்ம இழுத்துட்டு போகாமையும் நம்மளை பார்த்துக்கணும். இந்த இதை தான் நம்ம ஊர் கவிஞர், பாண்டிச்சேரி கவிஞர் பாரதிதாசன் வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையை நாம் வாழக்கூடாதுங்கிறத பிடிச்சிக்கணும். ரெமடாய்டு ஆர்த்ரைடிஸ் இந்த சரவாங்கி நோய் வந்த பிறகாவது உடல் மேல் உணவு மேல் கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துறது மூலமாக தான் மூட்டுக்கள் மேலும் முடங்காமல் சமுதாயத்திற்கு தாழ்வு மனுப்பாமே தராமல் பார்த்து கொள்ள முடியும். இந்த வியாதி வந்த பிறகு மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம்ங்கிறது நிறைய நோயாளிகள் அந்தந்த நேரத்தில் நினைக்கிற நினைப்பு தான். படகு போடும் நிலை மாறி, படகு போகும் நிலை மாறி துடுப்பு போட்டு மாற்றலான்னு முயற்சித்த அந்த கதையின் கதாநாயக நிலைமை தான் பல பேருக்கு இருக்குது. நோயின் தாக்கம் வேதனையை ஒரு பக்கம், நான் நோயை தொடர்ந்து மூட்டுக்கள் முடக்கும் போது மனதால் முடங்கி போவது மறுபக்கம், நொறுங்கி போகிறார்கள் பலர், பொருளாதாரத்தில் பலமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா நல்ல வேலைக்கு போக முடியாது, தொடர்ந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஒளிமை பண்ண முடியாதுன்னா என்ன ஆகும், பொருளாதாரத்தில் நல்வடைவோம். இதுக்கு மேலேயும் போய் சில மருந்துகள்
மருத்துவத்தை நாடும்போது உங்களோட சேமிப்பும் சேர்ந்து கரைஞ்சி போகும். அதனால் மூட்டுக்கள் மேல் முதல்லயே உணவில் உள்ள கரிசனம், இந்த எந்த உணவில் சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதில் குளுட்டன் தாங்கிய புரதம் என்ன ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக நம்ம உணவில் தவிர்க்கணும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சரவாங்கி நோயாளர்கள் மட்டுமல்ல, நிறைய மக்களுக்கு இது ஒத்துக்கொள்வதில்லை. இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றி நம்ம சாப்பிடக்கூடிய பேக்கரி உணவுகள், ரொட்டி, நான், பர்கர், பிசாக்கள், பிசாசுகள்ங்கன்னு எதையோ சாப்பிட்டுட்ருக்குறோம். இது இந்த காலத்தில் நம்ம வாழ்வில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்தையும் பிடிச்சிருச்சு. குறிப்பாக மைதா மாவில் செய்யப்படும் உணவுகள், அதனால தான் மைதா மாவு இழுத்து இழுப்புக்கு வர்ற குளுட்டன் என்ற புரதம் அதில் இருக்கிறதுனால வளைஞ்சி நெளிஞ்சி நசுங்கி கொடுக்கறதுக்கும் தாங்குதுன்னு சொல்லுவாங்க. இதனால் உணவில் உள்ள இந்த மைதா மாவு உணவுகளை சாப்பிடும்போது மற்ற உணவில் இருக்கும் சத்துக்களை நாம் உடல் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகுது. அதனால்தான் காரணம் இல்லாமே அடிக்கடி சில பேருக்கு வயிற்றுப்போக்கு, ஆண் பெண் வித்தியாசமே இல்லாமல் இந்த காலத்தில் எல்லாருக்கும் ஆஸ்டோபொரோசிஸ் என்ற எலும்புச்சிதவி நோய், சரவாங்கிங்கிற நம்ம பாசு பேசிகிட்டு இருக்கிற ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்கள் உருவாக, ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அதிகரிப்பதற்கும் இந்த குளுட்டன்ங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த அரசியல் களத்தில் எப்படி சில பேர் அண்டர் கிரவுண்ட் வேலை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி உடம்பில் நம்ம நல்ல சாப்பாடுன்னு நினச்சி சாப்பிடக்கூடிய சில பொருள்கள் அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்கும். அதில் இந்த குளுட்டன் முக்கியமான ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை செய்யக்கூடிய ஆள், உடம்பை மாற்றி போட்டுவிடும், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை கொண்டு வந்துவிடும்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நம்ம சரவாங்கி உள்ளவர்கள் மைதா சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும், பேக்கரி உணவுகளை தவிர்க்கணும், பாஸ்தா போன்ற பொருட்களை தவிர்க்கணும், இந்த ரசாயனம் கலந்த உணவுகளை தவிர்க்கணும், பார்லி குக்கீஸ் என்ன இப்போ பேக்கரி உணவுகளில் முக்கியமாக குழந்தைகளுக்கு முக்கியமாக அதுதான் முக்கியமான உணவாகவே இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்படி தவிர்த்து நல்ல உணவுகளை நாடினோம்னா ஈவன் நாயகரா நீர்வீழ்ச்சி சின்ரோமில் இருந்தால் கூட நம்மளை தற்காத்து கொள்ள முயற்சி முதலிலேயே எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை வென்றெடுக்க முடியும்.